ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்ணும் நான் என்னோடய ஃபீடிங் பீரியடில் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஸோ இந்த வெள்ளை பூண்டு தான் வந்து கம்பல்சரி நம்மளோட டெய்லி நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளைக்கு கம்பல்சரி பூண்டு சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் மேபி நீங்கள் அதோடய குவான்டிட்டியை வேணால் குறச்சிக்கலாம் பட் பூண்டு சாப்பிட்றத நிறுத்தவே நிறுத்தாதீங்க இது எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை உரிச்சிட்டு நீங்கள் என்ன குழம்பு பண்ணுறீங்களோ அதில் வந்து மொத்தம் ஒரு ஒரு முழு பூண்டு ஐ மீன் ஒரு பல்லு இல்லை ஸோ ஒரு ஹோல் கார்லிக் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் பூண்டு கூட நீங்கள் சேர்த்து தாராளமாக பூண்டை வந்து வேக வச்சு ஐ மீன் அந்த வேக வச்சதை சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வேக வச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்தால் அது அப்படியே வேக வச்சும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலில் வந்து அப்படியே தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பூண்டை சேர்த்துக்கலாம் ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கம்பல்சரி உங்களை டெய்லி ஃபுட்டில் வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து உங்களோட பிரெஸ்ட்மில்கை வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஸோ முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்க ஒரு கீரை இது ஸோ இதுவுமே கம்பல்சரி உங்களோட டயட்டில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் டூ டூ த்ரீ டேஸ் கம்பல்சரி நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்துப்பேன் ஒன்று இதை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா சூப் பண்ணி சாப்பிடுங்க அந்த சூப்பில் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து நிறையவே சேர்த்து முருங்கைக்கீரை பூண்டு இது ரெண்டுமே வந்து சேர்த்து வேக வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் சூப் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாகவே சுரக்கும் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை காஞ்சது கிடையாது ஸோ பச்சை வேர்க்கடலை கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பச்சை வேர்க்கடலை சாப்பிட்லாம் ஸோ இந்த வேர்க்கல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பட் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து எனக்கு இது சாப்பிட்டு ஒன்றும் ஆகலை பட் இது சாப்பிடும்போது என் குழந்தை வந்து வாமிட் பண்ண ஆரம்பித்தான் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு அது அது அவனுக்கு ஒத்துக்கலை ஸோ இது நான் மேபி நிறைய குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டதுனால என்ன தெரியல நான் எதில் அவன் வந்து அந்த மாதிரி வாமிட் பண்ணுறான் அந்த பால் வந்து வெளியே இப்படி துப்ப ஆரம்பித்தான் ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டதுனால தான் ஸோ உங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டு ஒன்றும் ஆகலை பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வேர்க்கடலையே உங்கள் டயட்டில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தாய்ப்பாலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவரக்கா ஸோ இது ஏன் அப்படின்னலாம் எனக்கு ரீசன் தெரியாது ஆனால் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஸோ அன்னைக்கான ஆஃப்டர்நூன் ஐ மீன் அதுக்கு அடுத்த ஃபுட் நான் பேபி பிறந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் நான் வந்து அவரக்காய் சாப்பிட்டேன் ஸோ எனக்கு வந்து எங்கள் வீட்டு பெரியவங்க அவரக்கா சாப்பிட்டா வந்து நல்லா பால்ஸருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கம்பல்சரி நான் இதுவுமே வந்து அடிக்கடி சேர்த்துப்பேன் என்னோடய ஃபுட்டில் ஸோ அதனால் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் அவரைக்கா சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு பால் வந்து நல்லாவே சுரக்கும் ஸோ நீங்கள் கிடச்சிதுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்க ஒன்று ஸோ கம்பல்சரி முட்டையுமே உங்களோட டெய்லி டயட்டில் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அவிச்ச முட்டை வந்து சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பால் ஸோ பசும் பால் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக அதை சேர்த்துக்கோங்க டெய்லி நைட்டு உங்களோட ரொட்டீனில் இன்கேஸ் அது கிடைக்கலனா நீங்கள் பேக்கெட் பால் சாப்பிட்லாம் பட் நான் வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து எனக்கு பசும்பால் கிடைச்சது ஸோ அதனால் நான் வந்து பசும்பால் தான் சாப்பிட்டேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் ஸோ இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து நசுக்கி அதை வந்து போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலுமே உங்களோட மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழி இருக்குது ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த கிரானியூல்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோடய கனகாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கிரானியூல்ஸை வந்து நான் வந்து கம்பல்சரி டெய்லி நைட் வந்து இந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் ஸோ அதுவுமே உங்களோட வந்து பிரெஸ்ட் மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சில டாக்டர்ஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்றாங்க பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டுமே எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் அவள் பாப்பா போகிறேன் பட் அவளுக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணலை ஏன் தெரியல ஸோ இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணலாம் நீங்களே கேட்டு வாங்க இந்த மாதிரி கிரானியூல்ஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க ஸோ அதுவும் அதுவுமே வந்து உங்களோட வந்து மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த கிரானியூல்ஸுமே நீங்கள் உங்கள் கைனோக்காலஜி எதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை கேட்டு வாங்கி குடிங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் நான்வெஜிடேரியன் வந்தால் சுறா புட்டு ஸோ வந்து சுறா அந்த பால் சுறான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஸோ அதை வந்து புட்டு பண்ணி வந்து கம்பல்சரி உங்களோட இதில் சேர்த்துக்கோங்க ஸோ அந்த புட்டுலேயுமே வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க நான் குடி சீக்கிரம் அந்த ரெசிப்பியுமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களோட டயட்டில் உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவ்வளோ தான் இது இல்லாமல் கம்பல்சரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாம் தான் உங்களோட மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்